நண்பர்களுக்கு வணக்கம். நான் சென்னையிலேருந்து சுகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன பேசுகிறேன்னா, புறா ரேஸ் விட்டு ரிட்டன் வந்தால் எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருக்காரு. இன்னொன்று பேரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு கேட்டிருக்காரு. இன்னொன்று மோஷன் வந்து ரத்தமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. அந்த டாப்பிக்கில் வந்து நான் இன்றைக்கி பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா லைக் போட்டால் தான் யூடியூப் வந்து நல்லா ப்ரமோட் பண்ணோம், நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். இப்போ டாப்பிக்கில் போகலாம். இந்த புறா எப்பவுமே வந்து பந்தயம் விட்டு ரிட்டர்ன் வருது அப்படின்னா, அந்த புறாவை ரிக்கவரி பண்ணுறதுக்கு அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்றதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். அது கூண்டில் இறங்கி ஹாஃப் அன் அவர் கழித்து தான் நீங்கள் தண்ணி வைக்கணும். அது கஸ்தூரி மஞ்சள் தண்ணி கலந்து வச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் புறா வந்து எலும்பு தோலமாக வருதா, இல்லை சளியில் வருதா, கண்ணில் நீர் இருக்கா, இல்லை அது பறந்து வந்து இறங்கும் போது அது மோஷன் போகிற இடத்த வந்து பின்னாடி வந்து நீங்கள் செக் பண்ணணும். பாடி வெயிட்டாக இருக்கா இல்லை ஒல்லியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து அதோடய ஹெல்த் கண்டிஷனை செக் பண்ணணும். அந்த புறாவை செக் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு வேளை ரொம்ப மாறலாக வீகி வீக்கமாக இருந்தது அப்படின்னா, அந்த புறாவை வந்து சாதாரண பச்சை தண்ணியில் நினச்சி பச்சை தண்ணியை கொஞ்சம் அது மேலே அடிக்கணும். அதே போல் சேகா அப்படின்னு சொல்லுவாங்க, இது சேவல் சண்டை வரவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த சேகான்றது வந்து ஒரு தோசைக்கல்லை எடுத்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணி அதில் இந்த மஞ்சள் கல்லுப்பு இது ரெண்டுத்தையும் கரைச்ச தண்ணியை எடுத்து தெளித்து, நம்ம நார்மலாக காஞ்ச துணி ஒரு காட்டன் துணி எடுத்து அந்த காட்டன் துணியை அதில் நினச்சி, அதாவது அந்த தண்ணி சூடான தண்ணியில் தொட்டு, அந்த ஈர துணியாக இருக்கிற சூடான ஈர துணியை வந்து புறாவுடைய முதுகில், மார்ல, ரெக்கை கடியில், இது எல்லாமே அதாவது நம்ம தொடையில் வச்சு செக் பண்ணணும். அந்த ஹீட் நம்ம தாங்கணும், அதை விட ஹீட்டெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம தாங்கணும். அந்த ஹீட்டை வந்து அந்த புறாவுக்கு நீங்கள் ஒத்தனமாக கொடுக்கணும். அதே போல் ஒரு சில புறாங்க வந்து உங்களுக்கு தெரியும் டல்னஸ்ஸாக இருக்கும். எந்த புறாவாக இருந்தாலும் இப்போ பேர்ட் ரிட்டர்ன் ஆன பேர்டை வந்து நீங்கள் தனியாக போட்டு குறைஞ்சது ஒரு 3 நாள்லேருந்து 7 நாள் அந்த புறாவை தனியாக போட்டு ரெடி பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து புறாங்களோட விடணும். இன்னொன்று, புறாவை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த தம்பொடி அப்படின்றத வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தம்பொடி அப்படின்றத நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த தம்பொடியை வந்து நீங்கள் நைட்டு 2 உண்டை வந்து பிடிச்சி அது கொடுத்துடணும். ஒரு பாதாமில் சேர்த்து ஒரு சிட்டிக்கா அளவுக்கு நீங்கள் தம்பொடி எடுத்து 2 பாதாம் எடுத்து அதில் அரைச்சி பட்டாணி சைஸில் 2 உண்டை கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த புறா ஆட்டோமேட்டிக்காக ரெக்வரி ஆகிடும். மற்ற எதுனா சிம்டம்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நான் ஆல்ரெடி நான் நோய் மலனை பற்றி நிறைய பேசியிருக்கேன், அதை பேஸ் பண்ணி அது என்ன ஃபால்ட்டில் இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும் அந்த புறாவை. இன்னொரு நண்பர் அந்த பேரிங் பற்றி கேட்டிருந்தது. எப்போவுமே வெளிகூண்டுலேருந்து ஒரு புறாவை வாங்கிட்டு போனாலும் சரி, இல்லை நம்ம வீட்லேயே ஒரு புறா இருந்தாலும் சரி, இல்லை பிரித்து பேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, மேல் ஃபீமேல் எப்போவுமே தனித்தனியாக ஒரு வாரத்துக்கு போடுங்க. அப்படி ஒரு வாரம் போட்டதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் நைட்டு மட்டும் அந்த புறாவை மேல் ஃபீமேலையும் போடுங்க. 3 நாள் 4 நாள் நைட்டு மட்டும் போட்டுட்டு பகலில் திறந்து விட்டுருங்க. 4வது நாள் நீங்கள் பகலில் போடலாம் பேரிங்கு. அப்படி பேரிங் பண்ணும்போது இந்த சண்டை போட்டுக்கிட்டு கண் டேமேஜ் ஆகி தலை டேமேஜ் ஆகி இந்தமாரி ப்ராப்ளம்லாம் வராது. இன்னொன்று, புறா பேரிங்க்கு நீங்கள் போகும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மேல் ஃபீமேலா அப்படின்றது. ஏன்னா மேல் போலேயே ஃபீமேல் இருக்கும், ஃபீமேல் போலேயே மேலும் இருக்கும், தலை ஷேப்லாம் நிறைய வேரியேஷன் வரும். அதனால் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிறது மேலாக ஃபீமேலான்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இது போல் நீங்கள் பேர் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்து பேர் ஆகிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் இன்னொரு நண்பர் வந்து இந்த மோஷன் வந்து பிளட்டு போல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். இந்த பிளட்டு போல் போகுது அப்படின்னா அந்த புறா வந்து பாடி டெம்பரேச்சர் ஹீட்டில் தான் அது ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கு வந்து மார்னிங்கு 3 நாள் இல்லை 2 நாள் கிளைமேட்டை பொறுத்து, கிளைமேட்டு வெயிலாக இருந்தால் மட்டும்தான் இந்தமாதிரி ப்ராப்ளம் வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் விளக்கெண்ணெய் மார்னிங்கு 3லேருந்து 4 ட்ராப்பு, நைட்டு நான் சொன்ன மாதிரி அந்த கொத்தமல்லி தழை வெண்ணெய் இது ரெண்டுத்தையும் பிசைஞ்சு 2 உண்டை ஊட்டிடணும். நார்மலாக எப்பவும் போல் ஃபீட் வைக்கணும். ஆட்டோமேட்டிக்காக 2 நாள் 3 நாள் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்பர் கவர் ரெக்கவரி ஆகி வந்துடும். இன்னொரு நண்பர் வந்து இந்த புறாவுடைய கால் கண்டிஷன் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத வந்து கேட்டிருக்காரு. பழைய புறாங்களுக்குலாம் ஒரு சில கால் பசரா வரும், அதுமாரி வந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நிறைய முடி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது காலில்.
அதேமாரி காலோட கலரு நீங்கள் நிறைய புறாவில் வேரியேஷனாக பார்த்துருக்கலாம். ஒரு புறா வந்து வெள்ளை கலரில் ஒரு மாதிரி வெள்ளை ஷேடில் இருக்கும், ஒரு புறா வந்து நல்லா டார்க் மெரூன் கலரில் இருக்கும், ஒரு புறாவுக்கு வந்து நல்லா ரோஸாக இருக்கும். இந்த அந்த பார்க்கவே பளிச்சின்னு பிரைட்னஸாக இருக்கும் ஒரு சில காலுங்க உங்களுக்கு ரத்த கலராக. இதில் என்னென்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த கருப்பு புறாக்கு ஒரு மாதிரி மெரூனில் வரலாம், இல்லை இந்த ரெக்க வெள்ளை மிங்கிலாய் வருது, ரெக்க வெள்ளை தலை வெள்ளை மிங்கிலாய் வருது, இந்த கிரிசல் அப்படின்னு சொல்கிற இந்த கைரா கலர், இந்தமாரி புறாங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வெள்ளை மிங்கிலான மாரி வரும். இந்தமாரி கலருக்கு இந்தமாரி கால் வரலாம். ஆனால் இதே வந்து ஒரு சப்ஜா புறா எடுத்துக்கிட்டிங்க, ஜாக் புறா எடுத்துக்கிட்டிங்க, இல்லை ஒரு ப்ரௌன் புறா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் அந்த வெள்ளை சாயலில் வர கால் எடுக்கக்கூடாது. ரீசன், அதுக்கு அந்தமாரி சாயல் வந்ததுன்னா அதுக்கு ஒயிட் மசில் தான் அதிகமாக இருக்குது. அது ஒயிட் மசில் ஏன் அதிகமாக இருக்கிறது, இதை பேஸ் பண்ணுறேன்னா அது ஒரு பெரிய டாப்பிக்கு. இந்த ஒயிட் மசில் இருக்கிற புறா பார்க்குறதுக்கு லாங் பாடியில் இருக்கலாம், லாங் ஐ ஷைனில் இருக்கலாம், எல்லாமே ஓகே. பட் ஆனால் அது வந்து லாங்குக்கு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது உடம்பு லாங்குலேருந்து இங்கே வரதுங்காட்டியுமே அது உடம்புல இருக்க எனர்ஜியெல்லாம் வந்து போயிடும், உடம்பு ஒல்லியாகி அதில் வர முடியாத ஸ்ட்ரென்த்தில் ஆகிடும். அதனால் ரெட் மசில் இருக்கிற புறாவை தான் நீங்கள் லாங்க்கு யூஸ் பண்ண முடியும். இந்த ரெட் மசில் ஒயிட் மசில்ன்ற கான்செப்டாக தான் இது. பேசிக்காக நீங்கள் புறாங்களுடைய காலை வச்சு நீங்கள் கணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணி தான் பேரிங்க்குன்னு போகணும். இதில் இந்த இவ்வளோ விஷயம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் பேரிங் பண்ணி சிக்க எடுக்கும்போது செலெக்ஷன் பண்ணி அதுக்கேற்ற மாரி உங்கள் மூனில் வந்து நீங்கள் ஸ்டாக் போர்டாக வச்சுக்கணும். இல்லை அந்த போர்டு எந்த டிஸ்டன்ஸுக்கு அதை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாரி ஷார்ட்டுக்கு இல்லை ஒரு மிடிலுக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும், லாங்க்கு யூஸ் பண்ணாமல். நெக்ஸ்ட்டு இன்னொரு நண்பர் வந்து புறா வந்து ஒரு முட்டை தான் இட்டுருக்கு, ரெண்டாவது முட்டை இடலை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ஒரு சில புறாங்க வந்து ஹெல்த் கண்டிஷன் அந்த டைமுக்கு அது ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா, கால்சியம் சத்து கம்மியாக இருந்தால் கூட இந்தமாரி ஃபால்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த வாட்டி ஒரு முட்டை வச்சுது அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு கிளச்சில் வந்து ப்ராப்ளம் இல்லை, ரெண்டு முட்டை வச்சிடும், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஹெல்த் கண்டிஷன் கம்மியாக வர டைமில் இது போல் ப்ராப்ளம் வரலாம். மற்றபடி அந்த புறா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெக்கவரி ஆகிடும், நீங்கள் எந்த மெடிசனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு இன்னொரு நண்பர் இந்த ஹை ஃப்ளையர் ட்ரைனிங் பற்றி சொல்லுங்கள், எப்படி ட்ரெயின் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஹை ஃப்ளையரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்னிங் காலையில் ஒரு 6:30 மணிலேருந்து பறக்க விட ட்ரெயின் அப் பண்ணணும். எப்போவுமே புறாவை வந்து பேரிங் பண்ண புறாவை தான் நம்ம பறக்க விடணும். பேரிங் பண்ண புறா எதுவுமே வந்து அவ்வளோ டைமிங் பண்ணாது, பேரிங்கில் இருக்கும்போது அது அவ்வளோ சீக்கிரம் இறங்க தான் பார்க்கும். அதனால் பேரிங்கில் இல்லாத புறாவை மேல் தனியாக ஃபீமேல் தனியாக நீங்கள் வந்து ட்ரெயின் அப் பண்ணணும். இப்படி ட்ரெயின் அப் பண்ணுற டைமில் மார்னிங்கு ஒரு 6:30 ஏற்றுறீங்க, அந்த புறா ஒரு 9 மணி வரைக்கும் தான் பறக்குது ஃபஸ்ட்டில் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒரு 7:30 இல்லை 8 மணிக்கு அந்த புறாவை ஏற்றணும். ஒரு 3 நாள் இல்லை 2 நாள் மட்டும்தான் அந்த புறாவை கண்டினியூவாக பறக்க விடணும். இல்லை நம்ம ட்ரைனிங் ரெகுலராக பண்ணோம்னா பறக்கணும்னா பறக்காது, அதுக்கும் பாடி பெயின் இருக்கும். அதனால் ஒரு 2 நாள் புறா பறக்க விடுங்க, ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு கொடுங்க, டைமிங் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6:30 நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஏற்றும் போது ஒரு 8 மணிக்கு ஏற்றுங்க அந்த புறா, அதுக்கப்புறம் ஒரு 10:12 இறங்கும். அந்த 10:12 இறங்கும் போது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் 11:00 ஏற்றுங்க. இது போல் ட்ரெயின் அப் பண்ணுங்கள். இதே போல் மாற்றி மாற்றி ட்ரெயின் அப் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து 4:00 மேலே இதே போல் ட்ரெயின் அப் பண்ணிவிட்டு வர டைமில் ஒரு லைட்டு வெளிச்சம் வச்சு அந்த புறாவை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கூண்டில் போட்டு ஒரு சின்ன கேஜு, அதாவது நம்ம காய்ச்சல் போடுறதுக்குன்னு ஒரு கூண்டு வச்சுருப்பீங்க, அந்தமாரி கூண்டில் வெளியில் வச்சு நீங்களே அந்த லைட்டு வெளிச்சத்தில் திறந்து ஒரு 2 நாள் உங்கள் கையில் பிடிச்சி உள்ளே விடுங்க. 3வது நாள் 4வது நாள் என்ன பண்ணுங்கள், கூட நல்லா பறக்கிற புறா இல்லை ரெக்கவர்ட்டில் இருக்கிற புறா கூண்டில் நல்லா ட்ரெயின் அப் ஆன பெரிய புறாவுக்கு பின் அடிச்சிருங்க, புறாவுக்கு பின் அடிச்சிருங்க ரெக்கையில். அது பின் அடிச்சுட்டு அந்த புறாவை கூட சேர்த்து அப்படியே அந்த லைட் வெளிச்சத்தில் இந்த புறாவை தரக்கூட்டு அந்த புறா கூட உள்ளே போகிற மாரி ட்ரெயின் அப் பண்ணுங்கள். இதே போல் ஒரு 3 நாள் 4 நாள் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 வாரம் இந்தமாரி பக்காவாக ட்ரெயின் அப் பண்ணுங்கள், எல்லா ட்ரெயின் அப் பண்ணுங்கள். புறாவை அதே போல் பறக்க விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கையில் தூக்கி போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு நல்லா பறக்கிற புறாவை கையில் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் புதுசாக ட்ரெயின் அப் பண்ண புறாவை நீங்கள் கையில் தூக்கி போட்டு இந்தமாரி புறாவை நீங்கள் தூக்கி போட்டால் தான் அது பறக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும்.
மற்ற டிஸ்டர்பன்ஸ் எதுனா இருந்ததுன்னா அது பறக்கக்கூடாது, அப்படியே இருக்கணும். கூண்டு உள்ளே போகணும், நீங்கள் நார்மலாக காலையில் திறந்து விட்றீங்கன்னா கூண்டு உள்ளே போயிடணும். அந்தமாரி நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணீங்க அப்படின்னா புறா நீங்கள் நினைக்கிற மாதிரி அது பறக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த புறா பறக்குது பறக்கலை, எது சிங்கிளாக பறக்குது, எது வந்து இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் வந்து பேடாக போகுது அப்படின்றதெல்லாம், எது வந்து நம்ம வீட்டுக்கு மேலேயே பறக்குது, எது ரொம்ப ஹைட்டில் பறக்குது, எது மிடிலாக பறக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேர் பண்ணி புறாங்களை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாரி ரேஸுக்கு ஏற்ற மாரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதுலேயே 5 ரேஸ் இருக்குது. அப்புறம் ஒரே புறா 3 பறக்க விட்றதும் இருக்குது, 5 அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய புறாங்களை பறக்க விட்றதும் இருக்குது. ரேஸுக்கு ஏற்ற மாரி நம்ம வந்து புறாவை வந்து செலெக்ஷன் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாரி புறாவை வந்து பிளான் பண்ணி பண்ணிக்கணும். இன்னொரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த கிரேபாஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. கிரேபாஸ்னால் கர்ணப்புறா. ஆக்சுவலாக கர்ணப்புறா, ஓமர் புறா, ஹைஃப்ளையர் எல்லாமே ரேஸ் பொறுத்த வரைக்கும் கண் சேம் தான். எல்லோரும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நினச்சிப்பீங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்கும். உங்களுக்கு சாதா புறாவில் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஓமர் புறாவில் பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கர்ணப்புறாவில் உங்களுக்கு பார்க்கறது ஈஸியாக இருக்கும். சேம் தான், இந்த கர்ணப்புறா வந்து வால் விரிக்கிற புறாங்க வந்து சீக்கிரமாக பெல்ட் அடிக்கும், அதே கழுத்து வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கணும், கொஞ்சாவது கொஞ்சம் சாஞ்சி இருக்கணும், அந்தமாரி புறாங்களும் நல்லா பெல்ட் அடிக்கும். அதே போல் ரெக்கை வந்து வட்ட வடிவாக இருந்தது அப்படின்னா அந்த புறா பறவை இருக்காது, ஆனால் பெல்ட்டி அடிக்கும் அந்த புறா, கன்ஃபார்ம் பெல்ட்டி அடிக்கும். ஆனால் வளவலன்னு இருக்கும் அந்த புறா. எப்பவுமே நல்ல வாலுக்கு ஈக்குவலாக ரெக்கை இருக்கிற மாதிரி கர்ணப்புறா பார்த்துக்கணும். சாதா புறா வந்து வாலுக்கு 1 கம்மியாக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் பேஸ் பண்ணி பார்க்கணும். அதேமாரி கர்ணப்புறா வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் ஓட்டக்கூடாது, ட்ரெயின் அப் பண்ணக்கூடாது. மார்னிங்லேருந்து ட்ரெயின் அப் பண்ணிட்டு வரணும். ஈவினிங் நீங்கள் ஏற்றுட்டீங்க அப்படின்னா அந்த புறா ரொம்ப ஹைட்டில் போச்சு அப்படின்னா மேகத்தில் மறைஞ்சி 2 3 கிலோமீட்டருக்கு அந்த சைடு மேகத்தில் மறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அந்த புறா ரிட்டர்ன் வீட்டுக்கு வராது. கர்ணப்புறா பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மைனஸ் அதுதான். மற்றபடி ஹை ஃப்ளேயர்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாது, ஆனால் கர்ணப்புறாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈவினிங் டைமில் தப்பாக ஏற்றுட்டீங்க அப்படின்னா மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி புறாவை சாதா புறாவை ட்ரெயின் அப் பண்ணுற மாதிரியே கர்ணப்புறாவை ட்ரெயின் அப் பண்ணணும். கர்ணப்புறாவை மேக்ஸிமம் மார்னிங் ட்ரெயின் அப் பண்ணுறது ரொம்ப நல்லது. வீடியோ கண்டிப்பாக நிறைய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க எல்லோரும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.